இப்போ ஸ்ரீனி டெய்லர் இந்த காட்டன் சில்க் சாரீக்கு தான் நான் பப்ஸ்லி வைக்க போகிறேன். பாருங்கள், சாரியோட பல்லு என்ன கலரோ பார்டர் என்ன கலரோ அந்த கலர்லேயே ப்ளவுஸ் இதே பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்டர் மட்டும் கொடுத்து இதுக்கு அரை மீட்டர் சில்க் காட்டன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு சாரியில் உள்ள பிட்டும் என்கிட்ட இருந்துச்சு. நார்மலாக ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுவோமோ அப்படி கட் பண்ணிக்கலாம். கீழே அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து 7 இன்ச் ஸ்லீவோட ஹைட்டு, ஸ்லீவோட அடிப்பக்க உயரம் 3 இன்ச். இந்த ஸ்லீவோட அளவு பிளவுஸில் இந்த ஸ்லீவோட வளைவு வந்து 4 இன்ச் இருந்துச்சு, அதனால 4 இன்ச் வச்சிருக்கேன். உங்கள் ஸ்லீவோட வளைவு 3 இன்ச்னா 3 இன்ச் வைங்க, 3.5 இன்ச்னா 3.5 இன்ச் வைங்க போதும். ஸ்லீவோட உள்வளைவுக்கு மேலேருந்து 1.5 இன்ச் இல்லாட்டி 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு அப்புறமா உள்வளைவுக்கு மார்க் பண்ணுவோம். ஆனால் இந்த ஸ்லீவுக்கு மேலேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்லீவோட உள்வளைவை நான் கட் பண்ணுறேன். ஏன்னா இந்த 2 இன்ச் வரையும் நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம், அதனால 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்படி மார்க் பண்ணி ப்ளீட்ஸ் வச்சாதான் சுருக்கு முன்பக்கம் இறங்கி வராது. அதுக்காக தான் டிசைன் கிளாத்தை 2 மடிச்சு போட்டிருக்கேன். ஃபோல்டிங் பாகம் மேல் பக்கம் இருக்குது, கீழே ஓப்பன் பாகம். ஸ்லீவை 2 மடிச்சு ஓப்பன் பாகத்தில் கீழே இப்படி வைங்க. நான் 9 இன்ச் ஸ்லீவ் வித்தை விட 9 இன்ச் அகலம் விட்டுருக்கேன். இந்த 9 இன்ச்சை 6 டிவைட் பண்ண போகிறேன், 1.5 மார்க் பண்ண போகிறேன். உங்களுக்கு சுருக்கு அகலமாக வேணும்னா நீங்கள் 2 இன்ச்சாக டிவைட் பண்ணிவிடுங்க, அதாவது 10 இன்ச். இப்போ நான் 9 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன், நீங்கள் 10 இன்ச் விட்டால் 2 டிவைட் பண்ணும்போது 5 சுருக்கு வரும் கரெக்டாக, அதுவே கரெக்டாக இருக்கும் நமக்கு. அப்புறம் பாருங்கள், நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத இதே போல் நாச் போட்டுக்கலாம். மொத்தம் 6 ப்ளீட்ஸ் வரும் இதுக்கு. ஒரு பக்கத்தில் 6 ப்ளீட்ஸ், இன்னொரு பக்கம் 6 ப்ளீட்ஸ், சென்டர்லேயும் மார்க் பண்ணிவிடுங்க இதே போல். இப்போ இந்த சென்டர்லேருந்து ஒரு பக்கம் சுருக்கு வைக்கலாம், அதாவது 1.5 இன்ச்சை 2 மடித்தா 3/4 இன்ச்சாக இருக்கும். ஒரு சுருக்கு மேலேயே அடுத்த சுருக்கு வரணும், பக்கத்தில் பக்கத்தில் வரக்கூடாது. இப்போ நம்ம ஸ்லீவோட கீழ்ப்பக்கம்தான் தைக்கிறோம். ஒரு சுருக்கு மேலேயே அடுத்த சுருக்கு, அதே போல் 6 ஃப்ளீட்ஸையும் நம்ம வச்சாச்சு. அந்த ஸ்லீவ் ட்ரை பண்ணுறதா இருந்தால் 6 சேர்த்து வச்சுட்டு ஒரு பின் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணலாம் மிஷினில். எல்லா சுருக்கும் ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன். இனிமே நம்ம இதை மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்கள், அடுத்த பக்கமும் நம்ம 1.5 இன்ச் 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அதே இதே போல் தான் ஆப்போசிட் சைடாக இந்த சுருக்கும் அந்த சுருக்கும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இதே போல் சுருக்கு வைங்க. இப்போ 2 சுருக்கு வச்சாச்சு, அடுத்து 3. அப்புறமா 4வது சுருக்கு. நீங்கள் சுருக்கு வைக்கும் போது அடியில் சமமாக வரணும், அதனால தான் மேல் பக்கம் நீவி விடுறேன். 5, அடுத்து 6, அவ்வளோதான். 6 சுருக்கு வச்சாச்சு. இனிமே இதே சமமாக இருக்கா கீழ்ப்பக்கமும் பார்த்துக்கணும், சமமாக இருக்கான்னு பார்த்துட்டு லைட்டாக நீவி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கீழ்ப்பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து மேல் பக்கம் கிளாத்தை சமமாக மடித்து 2 சமமாக மடித்து சென்டர் நாச் போட்டுடுங்க. போட மேல் பக்கம் சென்டர் நாச்சிலேருந்து சுருக்கு வைக்கலாம். கீழே எந்த டைரெக்ஷனில் சுருக்கு இருக்குதோ அதே டைரெக்ஷனில் தான் மேலே சுருக்கு வைக்கணும். ஆனால் கீழே வைக்கிற சுருக்கு ஒன்று மேலே ஒன்று வைப்போம், இது அப்படி இல்லை. அரேஞ்ச் கேப்பில் அதே 6 சுருக்கு எங்கே வைக்கிறோமோ அதுக்கு நேரவே விசிறி டைப்பில் சுருக்கு வைக்கணும். அவ்வளவுதான் இருக்க சுருக்கு பிடிச்சிட்டு அதுக்கு நேரே மேலே சுருக்கு வைக்கணும், அதை லைட்டாக விரித்து வைக்கணும். அவ்வளவுதான், கீழே 6 சுருக்குனா மேலேயும் 6 சுருக்கு தான், விரிஞ்சு விசிறி டைப்பில் இருக்கும். பாருங்க, அடுத்து 6வது சுருக்கு, அவ்வளோதான். ஒரு பக்கம் சுருக்கு வச்சாச்சு, கரெக்டாக நீவி விட்டு கையை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே மிஷினில் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் சுருக்கு வச்சுட்டோம், இப்போ அடுத்த பக்கம் சுருக்கு வைக்கலாம். அதே போலவே அடுத்த பக்கம் இருக்க 6 சுருக்கையும் இதே போலவே ஆப்போசிட் சைடில் வைங்க. ஃபஸ்ட்டு சுருக்கு வந்து அந்த பக்கம் இருக்க சுருக்கும் இந்த பக்கம் சுருக்கும் சேர்ந்தாப்பில் மீட் பண்ணுறாப்புல வைக்கணும். இப்படி ஒவ்வொரு சுருக்காக நம்ம வைக்கும்போது கீழே உள்ள சுருக்கை கணக்கு பண்ணி அதுக்கேற்றாப்புல நீவி விட்டுட்டு பிடிச்சிட்டு தைச்சாதான் அந்த சுருக்கு அதுக்கேற்றாப்புல கரெக்டாக ஒரே பொசிஷனில் கரெக்டாக வரும். நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு ஸ்லீவ் பார்க்கறதுக்கு அப்போ தான் அழகாக இருக்கும். இதோ அடுத்து லாஸ்ட்டாக 6வது சுருக்கும் நம்ம வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு.
இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம அயன் பாக்ஸ் வச்சு நீட்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் அயன் பண்ணி எடுத்துப்போம். கீழே 1 சென்டிமீட்டர் இறக்கத்தில் ஒரு டம்மி தையல் போட்டுடுங்க. அப்போ தான் நம்ம ஸ்லீவ் வச்சு ஜாயின் பண்ண வசதியாக இருக்கும். பாருங்கள், அயன் பண்ணியாச்சு. இதான் மேல் பாகம், சுருக்கு நீட்டாக இருக்குது. இது பேக் சைட் சென்டரில் சமமாகவும் ரெண்டு பக்கமும் சுருக்கு வரும். நம்ம கரெக்டான அளவு கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் கிளாத்தை எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தை விட பிளவுஸ் கிளாத் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் ஹைட் இருக்காப்புல பார்த்து கட் பண்ணிவிடுங்க. அதாவது லைனிங் கிளாத் 7 இருந்துச்சுன்னா பிளவுஸோட கிளாத் 8 இன்ச் இருக்காப்புல பார்த்துடுங்க. இப்போது அடிப்பக்கம் இருக்க கிளாத்தை நல்ல பக்கம் கீழே வர்றாப்புல, கெட்ட பக்கம் மேலே வர்றாப்புல போட்டுட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வைங்க. சென்றும் சென்றும் கரெக்டாக செய்கிறாப்புல வச்சுட்டு இதே போல் தைக்க ஆரம்பிங்க. அடிப்பக்கம் சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சென்டரில் மட்டும் கரெக்டாக சேமாக இருக்கணும். சுற்றி இதே போல் தையல் போட்டு எடுத்துப்போம். எடுத்துட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ப்ளீட்ஸ் வைக்கும் போது மட்டும்தான் நம்ம மெல்ல வைக்கணும், மற்றபடி நம்ம நார்மல் ஸ்லீவோட மெஷர்மெண்ட்டு தான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஸ்லீவுக்கு இப்போ நம்ம கீழே பார்டர் கொடுத்து அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், நீட்டாக வந்திருக்கு. இதுக்கு பார்டர் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். கீழே கொடுக்குற பார்டரோட ஹைட் வந்து 6 இன்ச், லைனிங் வந்து 5.5 இன்ச் தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு பக்கம் கரப்பாகும், அதனால ஒரு பக்கம் தையலுக்கு விட தேவையில்ல, ஒரு பக்கம் மட்டும் 1.5 இன்ச் விட்டுருக்கேன். பாருங்க, பார்டர் வந்து 6 இன்ச் இருக்கு. லைனிங் மேலே பிளவுஸ் பார்டரை வச்சு பிளவுஸ் பார்டர் மட்டும் 1.5 இன்ச் உள்ள மடிச்சு விட்டு ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தை கீழே மடிக்கல, ஏன்னா அது ஓரம்தான். பிளவுஸோட பார்டரை மட்டும்தான் மடிச்சு தைக்கிறேன். பாருங்க, தச்சாச்சு. இது என்ன ஸ்லீவ்ல எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இது பேக் சைடு இருக்க லைனிங் கிளாத்தை அப்படியே ஸ்லீவோட பேக் சைடு வச்சு 1.5 இன்ச் கேப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். பார்டரை மேல் பக்கமாக வச்சு அந்த கரப்பாகத்தை மட்டும் லைட்டாக நம்ம 1.5 இன்ச் மடித்து விட்டு தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்டர் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நமக்கு பின்னாடி சிலும்பலம் தெரியாது. பாருங்கள், இப்போ தச்சு முடித்தாச்சு. முடித்தோடனே 2 மடிச்சிக்கலாம். ஸ்லீவோட அடிப்பக்க சுற்றளவு 6 இன்ச், அதை மார்க் பண்ணிவிடுங்க. அதுலேருந்து சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச், அதையும் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட அடிப்பக்கத்துலேருந்து ஸ்லாண்டிங்காக இதே போல் ட்ரா பண்ணிவிட்டு வெட்டி விடுங்க. ஏன்னா ஸ்லீவோட கீழ்ப்பக்க சுற்றளவு நம்ம இப்போ தான் கட் பண்ணுறோம். அப்புறம் அது சிலும்பாமல் இருக்க ஓரமாக நம்ம தையல் போட்டு விட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவோட பின்பக்கம் பாருங்க, நமக்கு சிலும்பலே தெரியாது, நீட்டா இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவை ஏத்திக்கலாம். ஆம்ஹோல்ல இருந்து 1.5 இன்ச் கேப்ல நம்ம தையல் போட்டு வருவோம். இப்படி தையல் போடும்போது ஸ்லீவோட சென்டர்னாச்சும் ஷோல்டரோட சென்டரும் கரெக்டா இருக்காப்ல நம்ம ஸ்லீவ் ஏற்றணும். அது மட்டும் இதில் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த சுருக்கு அந்த பக்கம் 2 இன்ச் சுருக்கு, இந்த பக்கம் 2 இன்ச் சுருக்குன்னு சொல்லிட்டு அந்த சென்டரில் அந்த கேப் வந்து சுருக்கோட கேப் வந்து நீட்டாக அழகாக தெரியும். ஸ்லீவுக்கு இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவில் பார்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம பேட்சோ பட்டனோ ஏதாவது பீட்ஸி கொடுத்தோ நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம், இன்னும் அழகாக இருக்கும். பாருங்கள், ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த ஸ்லீவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். Thank you.